லூக்கா அதிகாரம் 13 வசனங்கள் 10-17 வரை. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூலியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டு, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செயலாகாது என்றாள். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் இருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரதியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்களை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். எல்லாரும் கண்களை மூடினார். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, நாங்கள் நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் பிரசன்னராய் இருக்கிறீர். உமை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கே 2 பேர் 3 பேர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கூடி வருவீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்த கர்த்தர், இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீங்கள் பிரசன்னராய் இருக்கிறதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாலை நேரத்தில் எங்களோடு கூட உம்முடைய வேத வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தர் நீங்கள் பேச எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை பொறுப்படுத்த நடத்துங்க, கிருபை செய்யுங்க. உம்முடைய ஆளுகைக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதிக்கு நேராய் நாம் நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். இந்த வேதாகமம் சொல்லுகிறது லூக்கா 14-13 அதிகாரம். நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே 10-13 நாம் இந்த வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வேத பகுதியிலே இங்கு வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே அவர் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் அந்த ஜெப ஆலயத்திலே அவர் போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் ஒரு பெண்ணை அவர் பார்க்கிறார், ஒரு ஸ்திரியை அவர் கண்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது 11-வது வசனத்திலே. அந்த 11-வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஸ்திரீ அங்கே இருந்தாள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இவளுக்கு 18 வருஷங்கள் இவள் ஆலயத்திற்கு, ஜெப ஆலயத்திற்கு அவள் வருகிறாள். தவறாமல் வந்திருக்கலாம் ஒருவேளை, ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், 18 வருஷங்கள் அவளுடைய வாழ்க்கையில இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி அவளுக்குள் இருந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இவள் இருக்கிற இடம் வேத இங்கு ஜெப ஆலயம், ஆனால் அவளுடைய வாழ்க்கையிலே இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி இருக்கிறதை இந்த வேத வசனம் சொல்லுகிறது. நீங்கள் தொடர்ந்து 16-வது வசனத்திற்கு லூக்கா 13:16 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப இவள், இந்த பெண், இவள் 18 வருஷமாய் ஆலயத்திற்கு வருகிறாள், ஜெப ஆலயத்திற்கு வருகிறாள். இந்த வேத வசனம் சொல்லுகிறது இவள் ஆபிரகாமின் குமாரத்தி, இவள் இஸ்ரவேலிலே பிறந்த ஒரு பெண்மணி. இவள் ஆபிரகாமின் குமாரத்தி. இவள் ஜெப ஆலயத்திற்கு ஒழுங்காக வருகிறாள், ஆனால் அவளுடைய வாழ்க்கையிலே பிசாசு கட்டி இருந்தான்.
என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஒருவேளை விடுதலையோடு இவள் தேவனை ஆராதித்திருக்க வேண்டியவள், ஆனால் அவளுடைய வாழ்க்கையிலே பிசாசின் கட்டு இருக்கிறதை இந்த வேத பகுதி சொல்லுகிறது. 18 வருஷமாய் அவள் அந்த ஆலயத்திற்கு வருகிறாள். ஒருவேளை அந்த ஆலய தலைவன் 18 வருஷமாய் அவளை பார்த்திருக்கலாம், ஆனால் அந்த ஆலய தலைவனுக்குள்ளே இந்த 18 வருஷத்திலே அவளை குறித்த ஒரு கரிசனையற்ற சூழ்நிலையை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கலாம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து அவளை விடுதலை செய்த உடனே அந்த ஆலய தலைவன், அந்த ஜப ஆலய தலைவன் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டிய அந்த ஜப ஆலய தலைவன் என்ன பண்றான், இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அவன் என்ன சொல்றான், ஓய்வு நாளிலே ஏன் சுகமாக்குகிறீர் என்று சொல்லி அவன் அவரை பேசுகிறதை இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அப்ப இவளை குறித்த ஒரு கரிசனையற்ற ஒரு ஒரு மெய்ப்பன் இந்த ஜப ஆலய தலைவன் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். தன்னுடைய கரத்திலே கர்த்தர் கொடுத்த ஒரு ஆத்மாவை குறித்த ஒரு கரிசனையற்றவனாக இவன் வாழ்கிறதை இந்த வேத பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கரிசனை உள்ளவராய் கிறிஸ்து இந்த இடத்திலே அவர் வருகிறதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கலாம். அப்ப இன்றைக்கு ஒருவேளை இந்த வேத வசனத்தை கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்ப்போம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் ஆலயத்திற்கு நாம் ஒழுங்காக செல்லுகிறோம். அதே டைம்ல சண்டே நமக்கு சர்ச்சைக்கு போகலன்னா நமக்கு என்ன ஆயிரும், ஏதோ ஒரு காரியம் நம்ம தப்பான காரியத்தை செய்கிறது போல என்ன பண்ணுவோம், நம்ம ஃபீல் பண்ணிடுவோம். ஃபீல் பண்ணி அதனால எப்படியாவது எங்க போயிடுவோம், சண்டே எப்படியாவது நம்ம ஆலயத்திற்கு போய்விட வேண்டும் என்று சொல்லி நாம் தீர்மானம் எடுத்து ஆலயத்திற்கு போகிறோம், ஒழுங்காக போகிறோம், ஆலயத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை இல்லாமலே இருக்கிறோம். ஆமே. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆலயத்திற்கு போகிறார்கள், தேவனை ஆராதிக்க போகிறார்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே விடுதலை இல்லை, விடுதலை இல்லை. அவருடைய வாழ்க்கையிலே பிசாசு அவர்களை கட்டி வைத்திருக்கிறார். அவர்களை கட்டி வைத்திருக்கிற அந்த பிசாசை குறித்து ஒருவர் என்ன பண்ணுறதுல போதகர் கண்டுகொள்வதில்லை, போதகர் கண்டுகொள்வதில்லை. போதகருக்கு ஆள் வந்தா என்ன பண்ணும், போதும். போதகர்களுக்கு காணிக்க கொடுத்தா போதும். 18 வருஷமா இந்த பெண் விடுதலை இல்லாமல் ஆலயத்திற்குள்ளே அவள் கடந்து சென்று கொண்டிருக்கிறாள். அவள் சாத்தான் அவளை கட்டி வைத்திருக்கிறான். அவளால் நிமிர்ந்து தேவனை ஆராதிக்க முடியவில்லை, விடுதலையோடு தேவனை ஆராதிக்க முடியவில்லை. அவளை குறித்து கரிசனையற்ற வேத பாரகன். இன்னைக்கு நாம் ஆலயங்களுக்கு போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை குறித்து கரிசனையற்ற அநேக போதகர்களை நாம் பார்க்கலாம். ஒருவேளை சில டைம்ல ஆலயத்துல சரியா டைத்து கொடுக்கலன்னா அதற்கு ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுவார்கள், நாம் வரலன்னா நம்மை கேட்பார்கள். ஆனால் நாம் கட்டுகளோடு இருக்கிறோமே, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பிசாசின் கட்டுகளோடு இருக்கிறார்கள். தேவனுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை. இந்த தாயார் ஆலயத்திற்கு 18 வருஷம் வந்தார்கள், ஆனால் அவர்கள் தேவனை சந்திக்கவே இல்லை, கிறிஸ்துவை சந்திக்கல. ஏதோ ஒரு கடமுறைக்காக அவர்கள் போகிறார்கள். ஒருவேளை இந்த தாயாருடைய வாழ்க்கையில ஆரம்ப நாட்களிலே பிசாசு இவர்களை கட்டி வைத்திருக்கும் பொழுது இவர்கள் என்ன பண்ணியிருக்கலாம், நான் ஆலயத்துக்கு போனா எனக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி முதல் ஒரு நாள் வந்திருக்கலாம், ரெண்டாவது நாள் வந்திருக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்திருக்கலாம். 18 வருஷம் ஆன உடனே அவருடைய வாழ்க்கையில இனி எதுவும் இல்லை, எனக்கு விடுதலை இல்லை, இந்த பிசாசின் கட்டோட நான் வாழ வேண்டியதுதான் என்று சொல்லி அவள் நினைத்திருந்திருக்கலாம். ஏனென்றால் 18 வருஷங்கள் அவள் பிசாசின் கட்டுகளோடு கூட இருக்கிறாள். இன்னைக்கு அநேக நேரங்களிலே பிசாசின் கட்டுகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது அநேக டைம்ல நாமே ஒரு முடிவு எடுத்து விடுவோம், இது இனிமேதான் இந்த பலவீனம் என்ன பண்ணாது, என்னை விட்டு போகாது, இது என்னுடைய வாழ்க்கையில இந்த பலவீனத்தோடு நான் என்னோட வாழ்க்கையில என்ன பண்ண வேண்டியதுதான், கடைசி வரைக்கும் போக வேண்டியதுதான் என்று சொல்லி
நாம் அநேக டைம்ல நம்முடைய மைண்ட்ல அப்படி செட் ஆக்கி விடுகிறோம், இவ்வளவுதான், இதுக்கு மேல இன்னும் நடக்காது. ஒரு ஆரம்ப நாட்களிலே நாம் ஜெபித்திருப்போம், ஆனால் நாட்கள் ஆக ஆக என்ன பண்ண மாட்டோம், அதை குறித்து நாம் ஜெபிக்க கூட மாட்டோம். ஏன்? இன்றைக்கு தேவனுடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய சித்தம் என்ன? நீங்கள் வாசிக்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் 71வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 1:71. உங்கள் சத்துருக்களின் கையில் நின்று, உங்கள் சத்துருக்களின் கையில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு, நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக, பயம் இல்லாமல் எனக்கு முன்பதாக பரிசுத்தத்தோடும், பரிசுத்தத்தோடும் நீதியோடும், நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளை, எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று சொல்லி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தன்னுடைய மகனாகிய யோவான் ஸ்நானகனை குறித்து அவர் சொல்லுகிற அநேக ப்ராஃபசி இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அவர் ப்ராஃபசி கர்த்தரால், கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், தேவன் நம்முடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் தன்னுடைய பிள்ளைகளோடு, ஆபிரகாமின் புத்திரரோடு கர்த்தர் பண்ணின உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் என்ன, அதைத்தான் இந்த வேத பகுதி சொல்லுகிறது. இந்த வேத பகுதி சொல்லுகிறது, சத்ருவின் கையில் நின்று விடுதலையாக்கப்பட்டு. இன்னைக்கு பிசாசின் கட்டுகளில் இருந்து பரிபூரணமாய் விடுதலையாக்கப்பட்டு நாம் எப்படி இது பண்ணணுமா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல், பயம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் ஊழியம் செய்வதற்கு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கிற இன்னைக்கு நம்முடைய கர்த்தருடைய அழைப்பு என்ன என்றால், நீங்களும் நானும் விடுதலையோடு, விடுதலையோடு இந்த வேத வசனத்தின் படி சத்ருவின் கையில் நின்று நாம் விடுதலையாக்கப்பட்டு தேவனை ஆராதிக்க நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமே, அதுதான் தேவனுடைய அழைப்பு. நாம் ஆலயத்திற்கு போகிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டுகள் இருக்கிறது, பிசாசு கட்டை வைத்திருக்கிறான், அது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்களும் நானும் அவரை ஆராதிக்க செல்லும் பொழுது சத்ருவின் சரியான எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெற்று விடுதலையோடு பயமற்ற வாழ்க்கையோடு நாம் தேவனுக்கு முன்பதாய் பரிசுத்தத்தோடு ஊழியம் செய்ய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமே, அதுதான் தேவனுடைய நம்முடைய அழைப்பு, அழைப்பு. ஆனால் நாம் இன்றைக்கு விடுதலை இல்லாமல், விடுதலை இல்லாமல் நாம் இருக்கிறோம், பாவங்களோடு நாம் இருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அதே டைம்ல நாம் ஆலயத்திற்கு போகிறோம், ஆனால் இயேசு கிறிஸ்துவை தரிசிக்காமலே நாம் வந்து விடுகிறோம். ஆலயத்துக்கு போறோம், அங்க பாடல் பாடப்படுகிறது, டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க, எல்லாமே வருகிறது, எல்லாமே புகழெல்லாம் போட்டு பரலோகத்தினுடைய காரியங்களை நம் மத்தியிலே கொண்டு வருகிறார்கள். நம்முடைய ஆவிக்குரிய மாம்ச ஆவியை தூண்டக்கூடிய வகையில் நாம் இதை நினைத்துக்கிறாங்க, தேவனை தரிசிக்கிறோம் என்று சொல்லி. அப்படி அல்ல, இன்னைக்கு ஆலயத்திற்கு போவதனுடைய மெயினான காரியமே தேவனை நாம் தரிசிக்க வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், அதற்கு தான் நாம் ஆலயத்திற்கு போகிறோம். ஆனால் ஆலயத்திற்கு போகிற நோக்கம் தேவனை தரிசிக்காமலே, தேவனை சந்திக்காமலே நாம் வந்து விடுவதனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கட்டுகள் இருக்கிறது, பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே குடிகொண்டிருக்கிறது, குடிகொண்டிருக்கிறது. நாம் கட்டுகளோடு இருக்கிறோம். அதே நேரத்தில் நாம் நினைக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்தா, முழுகி ஞானஸ்தானம் எடுத்தா நமக்கு எல்லா கட்டுகளும் போய்விடும் என்று சொல்லி நினைக்கிறோம். அது தவறான ஒரு காரியம். வாசிக்கலாம் வேத பகுதியிலே, நீங்க வாசிங்க அப்போஸ்தல நடவடிக்கைகள், அப்போஸ்தல 8:13 வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8:13. அப்பொழுது சீமோன் என்று சொல்லப்பட்டவனோ விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று
பற்றிக்கொண்டு பிலிப்பை பற்றிக்கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் எழுதுகிறார், இங்கு சிமியோன் என்று சொல்லப்பட்ட ஒருவன் அந்த பட்டணத்திலே அவன் இருக்கிறான். அவன் பிலிப்புவினால் செய்யப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்து அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவன் ஞானஸ்தானம் பெற்றான் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஆனால் பிலிப்பு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து ஞானஸ்தானம் கொடுத்து விட்டு போய்விட்டார். அதன் பிறகு இங்கு பேதுரு அதே பட்டணத்திற்கு வருகிறார். பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஜெபிக்கும் போது ஒவ்வொருவர் மீதும் கைகளை வைத்து ஜெபிக்கும் போது எல்லாரும் என்ன பண்றாங்க, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இதை பார்த்த இந்த சீமோ இவன் என்ன பண்றான், பார்க்கிறான் பேதுரு வச்சு ஜோ பண்ண உடனே அபிஷேகம் பெறுகிறது. அதனால என்ன பண்றான், பணத்தை கொண்டு வந்து என்ன பண்றான், பேதுரு கிட்ட கொடுத்து டீல் பேசுறான். என்ன டீல், இவ்வளவு பணத்தை நான் தருகிறேன், உங்களுக்குள்ள இருந்த என்ன காரியம் அதே மாதிரி நானும் என்ன பண்ணணும், நானும் செய்யணும். நான் வந்து ஜோ பண்ணும் போது கைகளை வச்சு போது என்ன பண்ணணும், எல்லாரும் பரிசுத்த ஆவியில பெற்றுக் கொள்ளணும் என்று சொல்லி அவன் அங்கு சொல்லுகிறதை நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அதே பகுதியில. அப்ப பேதுரு என்ன பண்றாங்க, பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இந்த சிமியோனை அவர் பார்க்கிறார். அப்ப பார்க்கும் பொழுது வாசிக்கலாம் 21வது அதிகாரம் அப்போஸ்தலர் 8:21. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், தேவனை வேண்டிக்கொள். 23 வாசிங்க, நீ கசப்பான பிச்சிலோ பாவ கட்டிலோ அகப்பட்டிருப்பதாக காண்கிறேன் என்றார். இந்த சீமோன் இவன் ஞானஸ்தானம் எடுத்தவன், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவன். இவன் யார் கையினாலே ஞானஸ்தானம் எடுத்தான், வேதம் சொல்கிறது பிலிப்புவினுடைய கரத்தினால் ஞானஸ்தானம் எடுத்தவன். ஆனால் பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவனை பார்த்து சொல்கிறார், உனக்குள்ளே என்ன இருக்கிறது, நீ கசப்பான பிச்சிலும் பாவத்திலும் கட்டப்பட்டிருக்கிறாய். பிசாசியோடு உன்னுடைய கட்டு இருக்கிறது, உனக்குள்ளே பிசாசி கட்டுகள் இருக்கிறது. உன்னுடைய மனம் திரும்புதல் சரியான மனம் திரும்புதல் இல்லை. நீ இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது போல என்ன பண்ற, நடிக்கிறான். எல்லா வெளிப்புறமான காரியங்களை நீ செய்து விட்டு, நீ எல்லா காரியங்களையும் செய்து விட்டது போல நல்லவன் போல நடிக்கிறாய். ஆனால் நீ என்ன பண்ணுகிறாய், பிசாசின் கட்டுக்குள்ளே இருக்கிறாய். அதுதான் இந்த வேத வசனம். அப்ப இன்றைக்கு நாம் நினைக்கிறோம், ஒருவேளை இன்னைக்கு நான் சொல்லியிருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம், சீமோனா அவர் யாரு, அவர் ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு, அவரு எல்லாமே செய்யறாரு அப்படின்னு சொல்லி சொல்லி இருப்போம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், அவன் என்ன பண்றான், பிசாசின் கட்டுக்குள்ளே இருக்கிறான், கட்டுக்குள்ளே இருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நாம் ஆலயத்திற்கு போகிறோம், வேதத்தை வாசிக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசு கட்டுகளை வைத்திருக்கிறான். சரியான மனம் திரும்புதல் இல்லை, சரியான நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, சரியான மனம் திரும்புதல் இல்லை, பாவத்திலிருந்து விடுதலை பெறவில்லை. இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற நாம் ஆலயத்திற்கு போகலாம், அதெல்லாம் விட்டுருவோம் பிசாசு. இந்த ஆபிரகாமின் குமாரத்தி 18 வருஷம் இங்கதான் போயிருக்கிறாங்க, ஆலயத்திற்கு போயிருக்கிறாங்க, காணிக்க கொடுத்திருப்பாங்க, பலி செலுத்தி இருப்பாங்க. ஆனால் பிசாசு அவர்கள் தேவனை அறிந்து ஸ்தோத்திரம் பண்ண முடியாதபடி அவர்களை கட்டி வைத்திருந்தார், கட்டி வைத்தார். இந்த மாலை நேரத்தில் இன்னைக்கு பிசாசு இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவர்களை கட்டி வைத்திருக்கிறார். தேவனை தரிசிக்க முடியாதபடி, தேவனுடைய பிரசன்னத்திற்கு அவர்கள் செல்ல முடியாதபடி அவர்களை கட்டி வைத்திருக்கிறார். ஆனால் 18 வருஷம் கழித்து இயேசு கிறிஸ்து மனதுருகி அந்த தாயாரை அவர் சந்திக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி சொல்லப்படுகிற நீங்களும் நானும் இன்றைக்கு கர்த்தரை சந்திக்கிற அனுபவம் நமக்கு வேணும், நமக்கு வேணும். கர்த்தரை சந்திக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில பிசாசின் கட்டுகள் பரிபூரணமாய் அழிக்கப்படும். நாம் வாசிக்க கேட்டோம் லூக்கா 1:71 அங்கு தேவனுடைய சித்தம் நீங்களும் நானும் ஒரு பிசாசின் கட்டுகள் இல்லாதபடி நாம் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், பரிசுத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் அவருடைய விருப்பம், அதற்காக தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில பிசாசு ஏதாவது ஒரு இடத்துல ஹோல்டு வைத்திருக்கலாம். சில டைம்ல நம்ம அறியாமலே என்னது வந்துடும், கோபம் வந்துடலாம், எரிச்சல் வந்துருக்கலாம், பிறரை குறித்த பொறாமைகள் வந்து விடலாம், பாவத்தை குறித்த நாட்டங்கள் வந்து விடலாம். பாவத்தை குறித்த நாட்டம், இங்க சர்ச்சில் இருக்கும்போது நல்ல ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லுவோம், சர்ச்சை விட்டு வெளியே போன உடனே நாம் எப்படி பிகேவ் பண்றோம். பிசாசு நம்மளை கட்டி வைத்திருக்கிறான். இன்னைக்கு அநேகரை கட்டி தேவனை நிமிர்ந்து பார்த்து தேவனை ஆராதிக்க முடியாதபடி பிசாசு அநேகரை கட்டி வைத்திருக்கிறான். அநேக போதகர்களை பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். இந்த வேத பகுதி சொல்கிறது போதகர்கள் ஊழியம் செய்கிறவர்கள் இன்னைக்கு நோபடி பாதர் அபவுட் ஆத்துமாக்கள், தங்களுடைய காரியம் நடந்தா போதும் என்று சொல்லி இந்த வேதாகமத்திலே படி இன்றைக்கு போதகர்கள் எடுக்கிறார்கள். இன்னைக்கு கட்டுகளோடு அலைந்து கொண்டிருக்கிற மக்களை விடுதலை செய்வதற்காக தான் ஏசு கிறிஸ்து அவர்களை தேடி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் போறாங்க, போறாங்க மீட்டிங்ல ஆல்டர் கால் கொடுத்த உடனே நிறைய பேர் என்ன பண்றாங்க, கையை வைத்துறாங்க. அதே நேரத்துல நாம் என்ன பண்றோம், இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படி என்று சொல்லி நாம் சொல்லி விடுகிறோம். ஆனால் நமக்கு தெரியாது யார் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டார், யார் உண்மையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி தெரியாது. இன்னைக்கு நாம் தேவனை சந்திக்க நம்மை கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேத பகுதி சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்திற்கு போகிறாள். அவள் இருந்த இடம் சரியான இடம் தான், அவள் தேவனை ஆராதிக்கிற ஒரு இடத்திலே தான் இருந்தாள். ஆனால் அவள் தேவனை சந்திக்கவில்லை, கிறிஸ்துவை அவள் சந்திக்கவில்லை. 18 கழித்து தேவன் அவளை சந்திக்க மீண்டும் அவள் வருகிறதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். 12 வாசிக்கலாம், லூக்கா 13:12. இயேசு அவளை கண்டார், இயேசு கிறிஸ்து அவளை கண்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை நாம் காண வேண்டும், இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும். கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் 18 இவளை கொண்டே தான் இருக்கிறார். இந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஒரு நாள் தன்னை தேடி வருவாள் என்று சொல்லி 18 தன்னுடைய கரத்தை நீட்டி அவளுக்கு நேராய் அவர் கரத்தை விரித்திருந்தாள். ஆனால் அவள் என்ன பண்ணல, அவரை காணல, அவரை காணல. ஆனால் வேதம் சொல்லுகிறது இயேசு அவளை கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இயேசுவை அவள் பார்க்கிறாள், முகமுகமாய் பார்க்கிறாள். அப்ப இயேசுவை அவள் பார்த்த உடனே இப்பதான் என்ன பண்றாள், அவள் இயேசுவை அவள் கண்டு கர்த்தர் சொல்றாங்க, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவளை சந்தித்தார். ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து அவளை சந்தித்தார், சந்தித்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் பரிபூரண விடுதலை பெறணும்னா நம்ம யாரை சந்திக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில பரிபூரண விடுதலை, நம்முடைய வாழ்க்கையில கட்டுகள் அறுக்கப்படும், அறுக்கப்படும். பிசாசு
எல்லா காரியங்களையும் செய்ய நமக்கு அவன் உற்றுவான். யார சந்திக்கதான் விடமாட்டான்? இயேசு கிறிஸ்துவை சந்திக்கதான் அவன் விடமாட்டான். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிற வாழ்க்கை நான் முதலாவது நாம் என்ன பண்ணணும்? நாகும் முதலாவது அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கலாம். அவன் முகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்களை பார்த்து இப்பொழுதும் அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க, 12. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணம் அடைந்து அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தின சிறுமைப்படுத்தினேன். உன்மேல் இருக்கிற கட்டுகளை என்ன பண்ணுவேன்? அறுப்பேன். அப்படி என்றால் இப்ப இஸ்ரவேல் இவ்வளவு நாள் மனம் திரும்பல, மனம் திரும்பாமல் தான் தன மனம் போன போக்கிலே போறார்கள். இப்பொழுது மனம் திரும்பி அவர்கள் வந்து என்ன பண்றாங்க? ஆண்டவரே எங்களை விடுதலை செய்யுங்க. நீங்க பழைய ஏற்பாட்டுல வாஸ்து பாத்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் எல்லாம் வாஸ்து பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் மனம் திரும்பாமல் தங்கள் போன போக்கில போவாங்க. அப்பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்? மீதியானையர்களை எழுப்புவார். அவர்கள் பக்கத்துல இருக்கிற தேச மக்களை என்ன பண்ணுவார்? அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பி அவர்கள் என்ன பண்ணுவாங்க? இவர்களை அடிமைப்படுத்த வரும்பொழுது இவர்கள் என்ன பண்ணுவாங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாங்க, மனம் திரும்புவாங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே எங்களை விடுதலை செய்யும், நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். கர்த்தர் அப்பொழுது என்ன பண்ணுவார்? மனதுருகி விடுதலை செய்வார். இன்னைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்னது? மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். நாம் விடுதலை பெறணும்னா நம்முடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நாம் பரிபூரணமாய் விடுதலை பெற வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவுக்கு நேராய் நாம் திரும்ப வேண்டும். கிறிஸ்துவுக்கு நேராய், கிறிஸ்துவுக்கு நேராய் திரும்பும் பொழுது, நம் மனம் திரும்பும் பொழுது நமக்கு முன்பதாக அவருடைய அன்பு இருக்கும், அன்பு இருக்கும். இன்னைக்கு நாம் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறப்பதினால் நாம் யார் இல்ல, நாம் விடுதலை பெற முடியாது. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறப்பதினால் நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள் அல்ல. நாம் மனம் திரும்பும் பொழுதுதான் நாம் என்ன பண்றோம்? நாம் விடுதலை பெற முடியும். நீங்கள் வாசிக்கலாம் யோவான் 8:33 வசனம். யோவான் 8:33 நாங்கள் ஒரு காலும் ஒருவனுக்கும் அடிமையா இருக்கவில்லை. விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இங்க இவர்கள் சொல்றாங்க, யூதர்கள் சொல்றாங்க, நாங்க யாரு? நாங்க ஆபிரகாமின் பிள்ளைகள். நீர் வந்து என்ன சொல்லுகிறீர்? எப்படி விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி நீங்க எப்படி சொல்லுவீங்க? நாங்க விடுதலையோடு தான் இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், இன்னைக்கு நம்ம மனம் திரும்புதலின் செய்தி நம்ம கேட்கறது அரிதா இருக்கிறது. ஏன்னா நம்ம என்ன பண்றோம்? நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாருமே விடுதலை பெற்று விட்டோம், நாம் விடுதலை பெற்றுட்டோம், ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, நாம் விடுதலை பெற்றாச்சு, நன்றாய் தான் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்றாங்க, நீ யாரு? எங்க இருக்கிற? பிசாசின் கட்டுகளுக்குள்ளே இருக்கிறான்.
நீ மனம் திரும்பவில்லை, உன்னுடைய மனது திரும்பவில்லை கிறிஸ்துவுக்கு நேராக. ஒரு மனது அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த ஒரு மனது, இருளின் ஆதிக்கத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த ஒரு மனது கிறிஸ்துவை நோக்கி திரும்ப வேண்டும், கிறிஸ்துவை நோக்கி திரும்ப வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே நான் பிறந்தேன், ஒழுங்கா ஆலயத்துக்கு போவேன், வேதத்தை நான் வாசிப்பேன், வேதத்தை வாசிக்கலன்னா, வேதத்தை வாசித்து மனப்பாடம் பண்ணலன்னா எங்க வீட்டுல சண்டை, எங்க அம்மா என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் பிசாசின் கட்டுக்குள்ளே இருந்தேன், பிசாசு என்னுடைய வாழ்க்கையிலே என்னை அடிமைப்படுத்தி இருந்தான், பாவத்திற்குள்ளே சாபத்திற்குள்ளே என்னுடைய வாழ்க்கையிலே நான் கட்டுகளோடு வாழ்ந்து வந்தேன். நான் ஆலயத்துக்கு போய் குயர்ல உட்கார்ந்து எல்லாம் பாடினேன், சில டைம்ல ஆராதனையே நான் லீட் பண்ணி இருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே பிசாசின் கட்டு இருந்தது, கட்டு இருந்தது. நான் நினைத்தேன் நான் கிறிஸ்தவன், நான் விடுதலையோடு இருக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையிலே பிசாசின் கட்டு இருந்தது. ஆனால் ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையிலே இருந்த இருளின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக, யோவான் இதே 8வது அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது, பாவம் செய்கிற எவனோ பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். அந்த வேத பகுதி என்னுடைய வாழ்க்கையிலே என்னை சுக்கு நூறாக உடைத்தது. நான் அடிமை, நான் பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வேத வசனம் சொன்னது. அதே வேத வசனம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலை செய்தான். அன்றைக்கு நான் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தனா, மனம் திரும்பி இயேசுவை நோக்கி நான் திரும்பினேன். பரிபூரணமாக என்னுடைய வாழ்க்கையில் இருந்த இருளின் தன்மைகளை நான் தூக்கி எறிந்து விட்டு நான் கிறிஸ்துவுக்கு நேராக, வெளிச்சத்திற்கு நேராக, கிறிஸ்துவின் சிலுவைக்கு நேராக நான் என்னுடைய வாழ்க்கையை மனம் திரும்ப நான் ஒப்புக்கொள்ள, என்னுடைய வாழ்க்கையில பரிபூரண விடுதலை, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து சிந்தைகளிலிருந்து எண்ணங்களிலிருந்து பரிபூரண விடுதலையை கர்த்தர் கிருபையாய் கொடுத்தார், மனம் திரும்புதலின் அனுபவம். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் கிறிஸ்துவை நாம் சந்திக்கணும்னா, முதலாவது நமக்கு என்ன வேணும், பரிபூரண மனம் திரும்புதல் வேணும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திலே அவர் சொன்ன முதல் பிரசங்கம் இதுதான், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். அவர் யாரிடத்தில் பிரசங்கம் பண்ணினார், யூதர்களிடத்திலே தான் பிரசங்கம் பண்ணினார். அன்றைக்கு யூதர்கள், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், இன்றைக்கு போதகர்கள், ஊழியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும். ஒரு மனுஷன் மனம் திரும்பும் பொழுது அவனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தினுடைய காரியங்களிலிருந்து அவனுக்கு இந்த காரியத்தை குறித்து என்னதே இல்லை, அவன் நினைக்கவே மாட்டான். இன்னைக்கு ஊழியங்கள் எல்லாமே என்ன பண்றது, எங்க சொத்து வாங்கலாம், எங்க லேண்ட் வாங்கலாம், எங்க இங்கு மண்ணையே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், மண்ணை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் மனம் திரும்புதல், ஒரு மனம் திரும்புதலின் ஒரு ஆத்துமா, ஒரு மனுஷன் உண்மையா மனம் திரும்பினா அவன் தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட்டுட்டு என்ன பண்ணுவான், கிறிஸ்து எனக்கு போதும், கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன். இன்னைக்கு நமக்கு ரெண்டுமே வேண்டும், கிறிஸ்துவும் வேணும், யாரும் வேணும், உலக சிற்றின்பங்களும் வேணும், உலக ஆசீர்வாதங்களும் வேணும், உலக ஆசீர்வாதங்களும் வேணும். ரெண்டு பேருக்கும் ஊழியம் செய்ய நாம் முடியாது. ஒருவரை பகைத்து என்ன பண்ணணுமா, அடுத்தவரை சிநேகிக்கணும். அப்ப கிறிஸ்துவின் மனம் திரும்புதல் என்பது நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை நோக்கி நாம் திரும்ப வேண்டும். முதலாவது, முதலாவது இந்த தாயார் கிறிஸ்துவுக்கு நேராயவள் என்ன பண்ணினாங்க, திரும்பினார்கள், திரும்பினார்கள். இரண்டாவது, நாம் கிறிஸ்துவை சந்திக்கிற அனுபவம் என்பது நாம் வாசிக்கலாம், யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனம், யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்,
அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அவைகளே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிற அனுபவம் என்றால் முதலாவது நாம் பார்த்தோம் மனம் திரும்பினா ஒரு அனுபவம். இரண்டாவது நாம் கர்த்தருடைய வேத வசனத்தை என்ன பண்ணுகிற தியானிக்கிற ஒரு அனுபவம். ஒருவேளை அன்னைக்கு அந்த தாயார் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சந்தித்தார்கள், பிசிக்கலா சந்தித்தார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் நாம் மனம் திரும்பும் பொழுது இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த வேத பகுதிகளை, வேத வார்த்தைகளை வாஞ்சையாய் நாம் உட்கார்ந்து அவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து தியானிக்கும் பொழுது வாசிக்கிறது வேற, தியானிக்கிறது வேற. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் வாசிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். ஆனால் இந்த வேத பகுதியில இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். நீங்க வேதத்தினுடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். நீங்கள் வேதத்தினுடைய மகத்துவங்களை குறித்து பேச வேண்டும். வேதங்களை, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். பாருங்க, ஒரு காரியம் ஒரு கடையில நம்ம வாங்கணும்னா நம்ம எவ்வளோ ஆராய்ச்சி பண்றோம். இந்த காரியம் இதை வாங்கினா எங்க இருக்கும், அல்ல நான் இந்த கடையில வாங்கினா எப்படி இருக்கும், இதனுடைய குவாலிட்டி எப்படி, அப்படி என்று சொல்லி ஒரு அழிந்து போகக்கூடிய ஒரு காரியத்துக்கு நாம் என்ன பண்றோம், எவ்வளவு உட்கார்ந்து என்ன பண்றோம், ஆராய்ச்சி பண்ணி நம்ம காரியங்களை செய்கிறோம். ஆனால் தேவனை ஆராய்ந்து பார்ப்பதற்கு என்ன பண்றது இல்லை, நம்ம என்ன பண்றது இல்லை, நேரம் ஒதுக்குவதற்கு இல்லை. இன்னைக்கு தேவனை சந்திக்கிற அனுபவம் என்றால் வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம ஆலயத்துக்கு போறோம், நம்ம ஒரு 30 minutes மெசேஜ் கேட்கிறோம், அவங்க பேசுறதே அநேகருக்கு என்ன பண்றது இல்லை, போதகர் என்ன பேசுறாருன்னே அவருக்கு என்ன பண்றது இல்லை, அநேகருக்கே தெரியாது, ஏதோ ஒருத்தர் பேசிட்டு போயிடுறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் ஆராய்ந்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். நீங்களும் நானும் கர்த்தரை எப்பொழுது சந்திக்க முடியும், வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, மெடிடேட் பண்ணும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை உட்கார்ந்து தியானிக்க நாம் அவரை அறிந்து கொள்ளுகிறோம், அவரை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை. ஆமென், ஆமென் சொல்லுங்க, ஆமென். அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை குறித்து நாம் தியானிக்கதான், வேதத்தின் வார்த்தைகளை தியானிக்கதான் நமக்கு தெரியும் நாம பலவீன கட்டுகளோடு இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல என்று சொல். ஆமென், ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் விடுதலையோடு தேவனை ஆராதிக்க வேண்டும், அதுதான் அவருடைய எண்ணம். அவர் தான் ஏன் அவர் அவ்வளோ பாடுகளை அடைய வேண்டும், அவ்வளோ வேதனைகளை, இயேசு கிறிஸ்து ஏன் நமக்காக அவர் பாடப்பட வேண்டும். ஏசாயா 53:4-5 வேத வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 53:4-5 மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று எண்ணுகிறோம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த வேத வசனம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து மெய்யாகவே நம்முடைய பலவீனங்களை என்ன பண்ணார், ஏற்றுக்கொண்டார், மீறுதல்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார்.
வேதத்தை தியானிக்கும் பொழுது, வேத வசனங்களை வாசிக்கும் போது அல்ல, வாசிக்கிறது ஒரு நல்ல ஹாபிட், ஆனால் உட்கார்ந்து வேதத்தை தியானிக்க வேண்டும். பாருங்க, ஒரு இந்த மாடை நீங்க பாத்தீங்கன்னா, மாடு ஆடு வேகமாக என்ன பண்ணும், புல்லை மேயும். புல்லை மேய்ந்துட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து என்ன பண்ணும், அப்படியே அது அது வாசி அந்த மேய்ந்த புல்லெல்லாம் என்ன பண்ணும், திருப்பி கொண்டு வந்து என்ன பண்ணும், அப்படியே அசை போடும், அசை போடும். அப்ப அது போல நாம் வாசித்த வேத பகுதிகளை, நாம் தியானிக்கிற வேத பகுதிகளை என்ன பண்ணணும், உட்கார்ந்து நாம் அசை போட வேண்டும். வேதம் இப்படி சொல்லுகிறதே, கர்த்தர் எல்லா துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்பொழுது என்றால் நான் ஏன் துக்கத்தை சுமக்க வேண்டும், நான் ஏன் பாடுகளை நான் அப்படியே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும், அவர் பெற்றுக் கொண்டு விட்டாரே, அவர் எல்லாவற்றிற்கும் தண்டனை அவர் அனுபவித்து விட்டார், அவர் அனுபவித்து விட்டார். இந்த காரியம் எப்பொழுது நமக்கு வரும், வேதத்தை உட்கார்ந்து நாம் தியானிக்கும் பொழுதுதான், வேதத்தை தியானிக்கதான், அதற்குதான் நாம் என்ன பண்றோம், பைபிள் ஸ்டடி எடுக்கிறோம், பைபிள் ஸ்டடி, வேதத்தை தியானிக்க வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வேதத்தை தியானியுங்கள், ஆராய்ந்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். அப்ப இந்த வேதத்தை உட்கார்ந்து தியானிக்க தியானிக்க தியானிக்கதான் என்ன ஆகுது, நமக்கு என்ன பண்ணுது, அதே நேரத்துல அந்த காரியங்கள் நமக்கு வெளிப்படுகிறது, வெளிப்படுகிறது. அப்ப அந்த சத்தியத்தை என்ன பண்ணணும், அறிந்து கொள்ளணும். வாசிக்கலாம் யோவான் 8:32, 8:32, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியத்தை சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப நீங்களும் நானும் சத்தியத்தை உட்கார்ந்து தியானிக்க தியானிக்க தான் நம்ம என்ன பண்ணுகிறோம், சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறோம். ஐயோ, நாம் துக்கத்தோடு இருப்பது தேவனுக்கு பிரியமற்ற ஒரு காரியம் என்று சொல்லி நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். நாம் பலவீன கட்டுகளோடு இருப்பது தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு காரியம் என்று சொல்லி சத்தியத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அப்ப சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப இப்பொழுது நமக்கு அந்த அறிவு வந்து விடுகிறது, இந்த பலவீன கட்டுகள் எனக்குள்ளே இருப்பதற்கு தேவனுடைய சித்தம் அல்ல, இந்த பலவீனத்திற்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்திலே அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார், அவருடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தார், எல்லா பலவீனங்களையும் அவர் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான நோய்களுக்கும் இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்திற்கும் இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா துக்கங்களுக்கும் அவர் தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். அப்ப சத்தியத்தை அறிந்த நாம் இப்பொழுது நாம் தெளிவை பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்ப நாம் விடுதலையோடு இருப்பதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நாம் விடுதலையோடு சத்ருவின் பயம் இல்லாமல், விடுதலையோடு பயம் இல்லாமல் தேவனுக்கு முன்பதாக நான் ஊழியம் செய்வதற்கு தான் கர்த்தரினை அழைத்திருக்கிறார். அதை அறிந்து கொள்ளும் பொழுது நாம் என்ன பண்ணுவோம், தேவனை நாம் சந்திப்போம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். யோவான் 14:6 சொல்லுகிறது, யோவான் 14:6 வாசிக்கலாம், அவர் இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய எதிர்பார்ப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை நாம் அறிய அறிய அறியதான், கிறிஸ்துவை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளும் அறுக்கப்படும், எல்லா பாவ சாப கட்டுகள், பிசாசின் கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது
அழிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் பொழுதுதான். தெய்வ குமாரனை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அவருடைய அவருடைய பாதத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து நம்மை அர்ப்பணித்து அர்ப்பணித்து ஜபிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கொஞ்ச கொஞ்ச கட்டுகள் என்ன பண்ணுகிறது, அறுக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஒரு நாள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில கட்டுகள் என்ன பண்ணுகிறது, கர்த்தர் அறுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் சில கட்டுகள் என்ன பண்ணுகிறது, நம்முடைய உள்ளத்துல இருக்கும், நம்முடைய உள்ளத்துல அந்த கட்டுகள் இருக்கும். அப்ப இந்த கட்டுகள் எப்ப அறுக்கப்படும், கிறிஸ்துவை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ளதான், வேதத்தின் பாகத்தை புரிந்து கொள்ள புரிந்து கொள்ளதான். அப்ப இன்னைக்கு நாம் கிறிஸ்தவ பயணத்துல விசுவாச பயணத்திலே நாம் கடந்து செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில திடீரென்று என்ன பண்ணுகிறது, நான் உதாரணத்துக்கு சொல்ல, ஒரு கோபம் வருகிறது, கோபம் வருது, எரிச்சல் வருகிறது, அல்லது பொறாமை வருகிறது. அப்ப வேத வசனம் சொல்லும், இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார், இயேசு கிறிஸ்து தன்னை அடித்த எல்லாரையும் என்ன பண்ணார், உள்ளத்தின் ஆழத்துல என்ன பண்ணார், மன்னித்தார், உள்ளத்தின் ஆழத்திலே மன்னித்தார். அப்ப நாமும் அவரை போல இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த 33.5 வருடமும் பரிசுத்தமாய் வாழ்ந்தார், பிசாசுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. இதை அறிந்து கொள்ளும் போது அப்ப நாமும் அவரை போல வாழ வேண்டும். அப்ப இந்த அறிவு நமக்குள்ளே வர 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 நாம் அவரை குறித்த அந்த வெளிப்பாடுள்ளே வருகிறது. அவரை அறிய அறிய அறியதான், கிறிஸ்துவை அறிய அறியதான் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டுகள் அழிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப கிறிஸ்துவை சந்திக்கிற அனுபவம் என்றால் முதலாவது மனம் திரும்புகிற வாழ்க்கை, இரண்டாவது அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து நாம் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிற அனுபவம், கிறிஸ்துவை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள. நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க அதற்கு சொல்யூஷன் வேதத்தின் வார்த்தைகள் தான். கிறிஸ்துவின் சிலுவை பாட்டை நீங்க தியானிக்க தியானிக்க, அவருடைய சிலுவை பாட்டை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் அவரே அறுப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிரீச் பண்றோம், பிரீச் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம், கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளுகிறோம். அப்ப அறிந்து கொண்ட வார்த்தை உங்களை யாருக்கு நேராக திருப்பணும், கிறிஸ்துவுக்கு நேரா திருப்பணும். இன்னைக்கு அநேக நேரத்துல போதகர்கள் பிரீச் பண்ணிட்டு யாருக்கு நேரா திருப்பிடுறாங்க, அவர்களுக்கு நேரா திருப்பிடுறாங்க. அதனாலதான் இன்னைக்கு விடுதலை இல்லை, கட்டுகளோட இருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு நேராய் திருப்ப வேண்டும். இன்னைக்கு வேத வசனத்தை வாசித்து தியானித்துட்டு நாம் ஜெபிக்கும் போது கிறிஸ்துவுக்கு நேராய் நாம் திரும்புகிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளில் இருந்து விடுதலை பெறும் பொழுது, ஒரு ஆத்துமா கிறிஸ்துவை சந்திக்கும் பொழுது விடுதலை செய்கிறவர் அவர் தான். எந்த ஒரு மனுஷனாலையும் யாரு யாருக்கும் விடுதலை செய்யவே முடியாது. யாரு யாருக்கும் வரங்கள் கிறிஸ்துவுக்கு நேராய் திருப்பும் மக்களை அப்ப பரிசுத்த ஆவியானவர் விடுதலை செய்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. யூதர்கள் சொன்னாங்க, எங்களுக்கு மன்னா தந்தது யாருன்னு சொல்றாங்க, மோசே எங்களுக்கு மன்னா தந்தார், மோசே எங்களுக்கு மன்னா தந்தார், மோசே எங்களுக்கு மன்னா தந்தார் சொன்னார். இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, உனக்கு மன்னா தந்தது யாருப்பா, மோசே தரல, பிதா தந்தார், பிதா தந்தார், பிதா தந்தார். இன்னைக்கு கட்டுகள் அறுப்பது தேவன் தான் அறுக்கிறார், அவர் தான் ஃபுல்லா பே பண்ணியிருக்கிறார், யாரும் பே பண்ணல. இயேசு கிறிஸ்து தான் தன்னுடைய பரிபூரண சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தவர் அவர் தான். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமாக இருந்தாலும் சரி, வரங்களாக இருந்தாலும் சரி, சத்தியத்தை அறிகிற அறிவு இருந்தாலும் சரி, எல்லாமே நமக்கு கிருபையாய் கிடைக்கிறது இயேசு கிறிஸ்து கட்பட்ட பாடுகளில் இருந்துதான். எல்லா ஆசீர்வாதங்களும் இன்னைக்கு நாம் பிரீத் பண்ணுகிற ஏரா இருக்கலாம், நாம் குடிக்கிற தண்ணீராக இருக்கலாம், நாம் சாப்பிடுகிற உணவாக இருக்கலாம், எல்லாமே நமக்கு கிடைப்பதற்கு காரணம்
இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகள் தான். ஆமென், ஆமென். அப்ப இந்த வேதத்தின் காரியங்களை, மகத்துவங்களை அறிந்து அறிந்து நம்ம என்ன பண்ணணும், நாம் வேதத்தின் மகத்துவங்களை அறியும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்கு நேராய் திரும்பி விட வேண்டும். வேதத்தை வாசித்து நீங்கள் தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு ஒரு காரியத்தை பேசுவார். அப்ப பேசும் பொழுது நீங்க அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு என்ன பண்ணணும், நீங்க ஜெபிக்கணும். அதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. மூன்றாவது காரியம், நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை. வாசிக்கலாம் ஏசாயா 57:15. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ள மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த கட்டுகளை மாற்றும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பலவீன கட்டுகளை மாற்றும், என்னுடைய வாழ்க்கையிலே இந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி நாம் தேவனுக்கு நேராய் திரும்பி நொறுங்குண்ட இருதயத்தோடு உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு தேவ சமூகத்திலே வந்து கதறி அழும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எழுதுகிறார், நான் அவர்களுக்கு நடுவில் நான் வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாம யாரை சந்திக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறோம். இன்னைக்கு நாம் பல காரியங்களை செய்கிறோம். இன்னைக்கு நாம் ஊழியர்களை பார்ப்பதற்கு எவ்வளவு மணிக்கணக்கா போறோம், எவ்வளவு காரியங்கள் காத்திருக்கிறோம், இவங்க பண்ணிடுவாங்க அவங்க பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் கிறிஸ்துவை சந்திப்பது இட்ஸ் ஈஸி. ஒரே ஒரு காரியம், வேதத்தின் காரியங்களை புரிந்து அவருடைய சமூகத்துல கண்ணீரோட உடைக்கப்பட்ட உள்ளத்தோட நொறுக்கப்பட்ட உள்ளத்தோட அவருடைய சமூகத்திற்கு ஒரு ஆள் வரும் பொழுது அவர்கள் கர்த்தரை சந்திக்கிறார்கள், பரலோக தேவனை சந்திக்கிறார்கள், வானாதி வானங்களை படைத்தவரை சந்திக்கிறார்கள். சந்திக்கும் பொழுது இந்த தாயாரை கிறிஸ்து சந்தித்த உடனே அந்த தாயார் அவளிடத்துல விடுதலை கேட்கல, இயேசு கிறிஸ்து இடத்துல விடுதலை கேட்கல. நீங்க அந்த வேத பகுதியில வாஸ்து பாத்தீங்கன்னா அவர் அவளை தொட்டு என்ன பண்ணுகிறார், நீ விடுதலை ஆகு என்று சொல்லி சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நானும் தேவ சமூகத்துல நொறுங்குண்டவர்களாய் வரும் பொழுது என்ன காரியங்கள் இருக்கலாம், என்ன பிரச்சனைகள் இருக்கலாம், என்ன போராட்டங்கள் இருக்கலாம், எல்லாவற்றிற்கும் முடிவு இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து தான் அவருடைய சமூகத்திலே நொறுக்கப்பட்டவர்களாய் வரும் பொழுது உடைக்கப்பட்டவர்களாய் வரும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மன துருகி கிரியை செய்கிறார். ஆமே, ஆமே. இன்னைக்கு வரங்கள் அல்ல, வரங்கள் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரம் பெற்ற ஊழியர்கள் என்று சொல்றாங்க, நல்லதுதான். ஆனா எத்தனையோ பேருக்கு ஜோம் பண்றாங்க, யாராவது ஒருத்தனை ரெண்டு பேர் தான் ஹீல் ஆகிறாங்க, இல்லையா? நம்ம ஹீல் அந்த காரியத்தை தான் என்ன பண்றோம், எம்பசிஸ் பண்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்துல நீங்க வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து ஒருவரும் வெறுமையா போனதே இல்லை, ஒருவரும். இன்றைக்கும் அப்படித்தான் நாம் நறுங்குண்டவர்களாய் தேவ சமூகத்திலே வரும் பொழுது எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இயேசுவை அறிந்தவர்களா இருக்கலாம், இயேசுவை அறியாதவர்களா இருக்கலாம், எத்தனையோ எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். அந்த ஆத்மாவை அவர் விடுதலை செய்கிறார். ஏனென்றால் ஆத்மாவுக்காக இரத்தம் சிந்தினது அவர்,
ஆத்துமாவை நேசிக்கிறவர் அவர். அப்ப நீங்களும் நானும் இன்னைக்கு ஒரு ஆத்துமாவை கிறிஸ்துவுக்கு நேராய் திருப்பி விட வேண்டும். அதுதான் நம்முடைய நம்முடைய வேலை. யோவான் ஸ்நானனுடைய பணியை நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானன் வந்து யாருக்கு, யாரை, மக்களை யாருக்கு நேராய் திருப்பி விட்டார்? கிறிஸ்துவுக்கு நேராய். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு நேராய் மக்களை திருப்பி விட வேண்டும். அப்ப கர்த்தர் அவர்களை விடுதலை செய்வார், இன்னைக்கு அதைத்தான் இந்த வேத பகுதி சொல்கிறது. எந்த பலவீனமாக இருந்தாலும் சரி, எந்த கட்டுகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே விடுதலையை கொடுக்க முடியும். யாருக்கு கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறார்? அவரை சந்திக்கிறவர்களை, அவர் விடுதலை செய்கிறார். எப்படி அவரை சந்திக்க முடியும்? மனம் திரும்பி ஒரு ஆத்துமா கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து தியானித்து இயேசுவை அறிய 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 நொறுங்குண்ட இருதயத்தோடு அவருடைய பாதத்திலே விழுந்து ஜெபிக்கும் போது ஒரு ஆத்துமா இயேசுவை சந்திக்கிறது. கர்த்தர் பரிபூரணமாய் விடுதலை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு நான்காவது ஒரு காரியத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். நான்காவது, நான் ஒருவேளை இதற்கு அநேக எக்ஸாம்பிள் எழுதியிருக்கிறேன், டைம் ஆனதுனால நாம் தொடர்ந்து நாம் முடிக்க போகிறோம். கடை நான்காவதாக ஏசாயா 10:27 Shall come to pass in that day that his burden will be taken away from your shoulder and his yoke from your neck, and the yoke will be destroyed because of the anointing oil. The yoke will be destroyed because of the anointing oil. அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். அப்ப கர்த்தருடைய, கர்த்தருக்கு நேராய் நாம் திரும்பி நொறுங்குண்ட இருதயத்தோடு வரும் பொழுது தேவனிடத்திலே நாம் கேட்கணும், ஆண்டவரே இப்பொழுது நான் மனம் திரும்பி விட்டேன், உடைய ரத்தத்தினால் நான் கழுகப்பட்டு விட்டேன், நான் உடைய பிள்ளையாய் மாறிவிட்டேன், இப்ப என்னை நீங்க என்ன பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்திற்காய் நாம் ஜெபிக்க ஜெபிக்க இந்த அனாயிண்டிங் ஆயில் நம் மீது வர 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 அபிஷேகம் என்ன பண்ணுமா, நமக்குள்ள இருக்கிற நுகங்களை முறித்து விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 Corinthians 3:17 2 Corinthians 3:17 கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்ப நொறுக்கப்பட்ட ஒரு உள்ளத்தோட ஒரு ஆத்துமா தேவ சமூகத்திலே வந்து ஆண்டவரே என்னை நிரப்பும், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால் நிரப்பும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்திற்காக காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பரிபூரண விடுதலை, ஹல்லேலூயா. அதைத்தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். நம்முடைய கட்டுகள், எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட வேண்டும், அறுக்கப்பட வேண்டும். இப்ப நம்ம லூக்கா இந்த அதிகாரத்திற்கு நாம் வருவோம். லூக்கா 13:12 இயேசு கிறிஸ்து அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டா என்று சொல்லி அவர் மேல் தம்முடைய கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கரம் அந்த தாயார் மீது பட்டது, அவருடைய பிரசன்னம் அவர் மீது வந்தது. தேவ பிரசன்னம் இறங்கி வரும் பொழுது
ஒரு ஆத்துமா ஒரு தனிப்பட்ட ஆள் மனம் திரும்பி கர்த்தருக்கு நேராக வந்து ஆண்டவரே நான் உம்மை அதிக அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருடைய வேதத்தை தியானித்து தியானித்து அவருடைய சமூகத்திலே நொறுங்குண்ட உள்ளத்தோடு வந்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது. பரிசுத்த ஆவியானவர் வந்து நிரப்ப 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 எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுது. எந்த கட்டுமாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் கிறிஸ்து இயேசுவின் பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது எல்லா பலவீன கட்டுகளை அவர் அறுக்கிறார், எல்லா நோயின் கிரியைகளை அவர் அறுக்கிறார், எல்லா பிசாசின் கிரியைகளை அவர் அறுக்கிறார், எல்லா பயத்தின் கிரியைகளை அவர் அறுக்கிறார். எல்லா பிசாசின் கிரியைகளை பரிசுத்த தெய்வ ஆவியானவர் அறுக்கிறார். அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம் இன்றைக்கு இன்றைக்கு அதே தேவன் நம் மத்தியில இருக்கிறார், நம் மத்தியில இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுப்பி ஜோம் பண்ண போறோம், எல்லாரும் ஜோம் பண்ண